வாணவசோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க நிச்சோங்களே இந்த ஈவில் அண்ட் தி broken master ஆட போறோம். இந்த கேம்ல வந்து பாத்தீங்க நிச்சோங்களே ஒரு சீக்ரெட் எண்டிங் இருக்கு. ஆனா இந்த எண்டிங் வந்து பாத்தீனா நிறைய பேருக்கு தெரியாது. பட் நம்ம வந்து பாத்தீனா இந்த எண்டிங்கை கண்டுபிடிச்சிருக்கோம். என்னடா பலூன் எஸ்கேப் ஆடா அப்படிங்க கேக்காதீங்க. இது வந்து பாத்தீனா ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் வந்து எண்டிங் பிடிக்கும் நினைக்கிறேன். அதனால வந்து வீடியோ பாக்குறவங்களா மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படி வந்து லைக்ஸ் எல்லாம் பண்ணி நிச்சோங்களே இன்னைக்கு நியூஸ் சேனல்ல எப்படி வந்து சென்னையில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி நாளைக்கும் கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா நான் சொல்றேன்ல கண்டிப்பா சொல்லுவாங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. ஓகே, லெட்ஸ் ப்ளே. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த கட் சீனை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எஸ்கேப் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து வேன் எஸ்கேப்பில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வேன் எஸ்கேப் கிடையாது. டே என்னடா குழப்புற அப்படின்னு கேட்குறீங்க. நான் குழப்பலைங்க, குழப்புறேன்னே வச்சுக்கோங்களேன். சரிங்க, நம்ம வந்து ஓவராக பேசாமல் ஃபஸ்ட்டு இந்த எஸ்கேப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏங்க இங்கே ஒரு லேடர் இருக்குது, நானும் அப்பத்துலேருந்தே பார்க்குறேன். மேலே போய்ட்டு என்ன இருக்குன்னு செக் பண்ணுவோம். அடாத்தி, ஏங்க இது கொக்கடைல் ரூம் தானே? த ரோச்சி சாரி, த டோர் வில் பி ஓப்பன் இன் த ஃபியூச்சர் அப்டேட். ஓகே, வருங்கால அப்டேட்டில் தான் ஓப்பன் ஆக போதான். ஓ, அப்போ இந்த கேமில் கொக்கடைல் எஸ்கேப்போ ஒன்று இருக்குது என்பதை உறுதி செய்து உள்ளனர். ஓகே, உள்ளே போய் இந்த கலை வீணா பண்ணுன்னு பார்ப்போம். VTG 500K அடிக்கவே கூடாது, VTG 500K அடிக்கவே கூடாது, VTG 500K அடிக்கவே கூடாது. எலே நாட்டு கிழவி, நாட்டு கிழவி, நீலாம் சுகர் வந்தே தான் டி சாவ. எவ்வளோ ஒரு தீவிரவாதி கிழவின்னு பாருங்களேன். ஏங்க நம்ம வந்து 500K அடிக்க போகிறோம், மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கிழவி வந்து நம்ம 500K அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்ருக்கு. நம்ம கூடி சீக்கிரம் 500K அடித்து அந்த கிழவியோட எலும்பை உடச்சிடலாம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பக்கமாக போவோம். என்னது டோர் ஆஃப் விஸ்பர் அப்படின்னா என்ன தெரியல. சரி ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் வருமா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் இங்கே வந்து கேண்டில்ஸ் இருக்குல்ல, நம்மளுக்கு வந்து மிஷின்ஸ் கொடுப்பாங்களாம். அது முடிக்க முடிக்க இந்த கேண்டில்ஸில் லைட் எரியுமா? ஓஹோ அப்படி, சரி ஓகே. எனக்கு தெரிஞ்ச இந்த பலூன் எஸ்கேப்புக்கு வந்து நம்மளுக்கு 6 மிஷின் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு ஒரு மிஷின் முடிக்க முடிக்க இங்கே 6 கேண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 6 கேண்டில்லையும் ஒரு ஒரு லைட் எரியும் நினைக்கிறேங்க. புரியுதுங்க, புரியுதுங்க. நானும் பார்த்துனே இருக்கேன், கண்ணே சிக்க மாட்டேறான். அடா ஏங்க, நான் வர இந்த கேமில் ஈவலன் இருக்கிறதே மறந்துட்டு நான் பாட்டு ஒரு ஃப்ளோவிலே பேசிக்கிட்டு இருக்கேன். அது வார என்னை வெறி குண்டு தேடிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. சரி ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ஃபியூஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கா ஃபியூஸு? நம்மளுக்கு ஃபியூஸ் கொடுத்துட்டானுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸே இல்லை. சரி ஓகே, நம்ம வந்து இந்த டோரில் போய் பார்க்கலாம். இங்கே தான் ஆக்சுவலி ஃபியூஸே வைக்கணும். இங்கே வந்து மோஸ்ட்டாக ஃபியூஸ் இருக்காதுங்க. ஸோ நம்ம வந்து பக்கத்து ரூமுக்கு ஓடிட வேண்டியதான். இங்கே தான் ஃபியூஸ் இருக்கும். ஓஹோ பார்த்துருச்சு, பார்த்துருச்சு. என்னது, இஃப் எனி மேன் வாண்ட் டு பி ஃபஸ்ட்டு பி லாஸ்ட்டு. என்னடா சொல்ல வருது, ஒன்றுமே புரியலையே. ஓ பார்த்துச்சா? இல்லைங்க இல்லைங்க, ஏதோ டைலாக் விட்டுச்சிங்க. ஐயோ, இந்த டைலாக் நான் ஃபுல்லாக படிக்கல. ஒரு வேளை இங்கிலீஷில் சும்மா பீட்டர் விடுதோ. ஏ கேவியே, பீட்டரை விட்ற நீ? ஹவு டேட் டேய், நான் இங்கிலீஷில் பெரிய சயின்டிஸ்டா. நானும் எவ்வளவோ சயின்டிஸ்ட்டை கேள்விப்பட்டிருக்கேங்க. முதல் முறையாக லைஃப்லேயே இங்கிலீஷ் சயின்டிஸ்ட் அப்படின்ட்டு இன்னைக்கு தான் கேட்குறேன். இதுலேயே தெரியுது இந்த கிழவி எவ்வளோ பெரிய பீட்டர் கிழவி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, ஸோ ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கு நண்பர்களே. என்னால் மூச்சு உடம்புல நண்பர்களே, மூச்சு இது பிடிக்குது நண்பர்களே. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான் பண்ணிடுங்களே. ஒரு உயிரோட உங்களுக்கு அது முக்கியமாக போச்சா? சரி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா இவ்வளோ பில்டப் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இப்படிலாம் பண்ணால் தான் எந்த காலத்தில் லைக் பண்ணுறாங்க பசங்க. இல்லை பண்ணவே மாட்டுறானுங்கடா, பண்ணவே மாட்டுறானுடா. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் குரோபார் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த ப்ரூம் தேவை. அந்த ப்ரூமை வேறு இந்த நாட்டு கிழவி எங்கே ஒழிச்சு வச்சிருக்குன்னு அதுக்கு தான் தெரியும். இது வந்து பாத்ரூமு, சரி இங்கே போக தேவையில்ல. அப்படியே வந்து இங்கே போனால் இது வந்து இந்த ரூமில் கண்டிப்பாக இருக்காது, டவுட்டே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ரூமில் போய் தேடலாம். அதனால இருட்டு அறை, இருட்டு அறையில் முரட்டு குத்து. சரி ஓகே, இது என்ன ரூமு? இங்கே ப்ரூம் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போனதுலேயே நம்மளுக்கு இங்கே தான் ப்ரூம் கிடச்சிது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த தடவை நம்மளுக்கு ப்ரூமு கிடைக்கல.
அந்த கிளவிக்கு வந்து மலை சிக்கல் நினைக்கிறேன், ரெண்டு நாளா பாத்ரூம் பலம் சொல்லிட்டு முக்கிட்டு இருக்கு. சே ஓகே, இங்க பாத்தி நினைச்சவங்களா நம்மளுக்கு வந்து ப்ரூம் கிடைச்சிருச்சு, போடுறா வெடிய. ஓகே, அந்த கிளவி வந்து முக்கிட்டு இருக்கு பாத்ரூம்ல. ஐயோ ஐயோ, எனக்கு ஒரே சிரிப்பா வருது. ஓகே, இப்ப என்ன பண்ணுன்னா மேலே வந்து கை காமிக்குது பாத்தீங்களா, அப்படியே மேலே வந்து இந்த ப்ரூமை வச்சு அப்படியே ஒரு குத்து குத்துறோம், குத்துறா இன்னும் ரெண்டு குத்து குத்துறா இன்னும், அவ்வளோதாங்க. ஸோ குரோவர் வந்து ஒரு விலை கீழே விழுந்துச்சு. இப்போ அந்த கிளவி வேறு சத்தம் கேட்டிருக்கோம், ஏ கிளவிய இப்போ தான் நீ பாத்ரூம் போயிட்டு இருந்த, ஒழுங்காக கழுவிட்டு வா, கழுவாம வந்த கொண்டே ஆகிடுவேன். குறுக்க இந்த ஈவலன் வந்தா டேய் எப்படா குரோபார் எடுத்த, நீ முக்கிட்டு இருந்த பார்த்தியா அந்த கேப்லேயே நான் குரோபார் எடுத்துட்டேன், கொஞ்சம் கூட தப்பிச்சிருப்பேன், அதுக்குள்ள நீ தான் கழுவாமல் வந்துட்டியே, கழுவாமல் என் கிட்ட வந்த நீயே கொண்டே போடுவேன். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து வெளியே போனோம், வெளியே எப்படி போனோம், இந்த பக்கம் தானே, ஆ இந்த டோர் தான். ஸோ இப்போ இங்கே போயிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை ஒன்று இருக்குங்க ஓகேங்களா, இந்த ஏரியாவில் அதுக்குள்ளே போனோம். இப்போ நம்ம அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், என்ன அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டே தம்பி பாத்துரா, இப்படி போங்க நண்பர்களே, நீங்கள் வந்து டேரெக்டாக குதிச்சிங்கன்னு நினச்சோங்களேன் அது வந்து உங்களுக்கு டேஞ்சர், சம்டைம்ஸ் உங்களுக்கு கால் உடஞ்சிரும், இவன் வர நம்மளை பார்த்து பயந்து ஓடுவான் பாருங்களேன். ஏண்டா நீ என்னை பார்த்து பயந்து ஓடுனா ரெண்டு காரணம் இருக்கும், ஒன்று வந்து இவன் மூஞ்சில் முடித்தால் நம்மளுக்கு வந்து கெட்டனார ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு ஒழியலாம், இல்லைனா வந்து இவனா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு ஒழியலாம். நீ எந்த மீனிங்களடா ஒழியிற, ஒருவேளை இந்த டான்னு நினச்சி நீ ஒழியிறியோ அப்படி கூட இருக்கலாம் தம்பியா, இதை அப்படியே மீனிங் பண்ணிக்கோ, டான் 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 ஹரிஜீவானோ டென் டென் புத பேச்சானோ. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து இந்த நெயில்ஸை உடைக்கணும். ஆ சத்தம் கேட்குதுங்க, என்னடா அது, பஸ்ஸு வருது பஸ்ஸு வருது, ஸ்கூலுக்குள்ளே பஸ்ஸு வருது. ஐயோ ஈவனண்ணே, இங்கே ஒரு பையன் தப்பிக்கிறான் பாரு, வந்து புடி அவனை. அடி குண்டு கிளவி குண்டு கிளவி, நீலாம் நல்லா இருப்பியா, ஏங்க இங்கே பாருங்களேன், நம்ம தப்பிக்கிற விஷயத்தை ஈவலன் கிட்ட போட்டு கொடுத்துருச்சுங்க, இந்த மாதிரி ஜீவன்லாம் ஏங்க உலகத்தில் வாழுது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த குரோபார் இங்கேயே ட்ராப் பண்ணிக்கோங்க, ட்ராப் பண்ணிட்டு இங்கே ஒரு சாவி இருக்கும். ஓ ஈவலன் வந்துருச்சு, ரெட்டாக இருக்கு பாருங்க, ஈவலன் வந்துருச்சு. ஆத்தி எனக்கு வர வெளியே போகிற வழி தெரியாதுங்க, சரி ஏதோ ஒரு வழியில் போவோம், தெய்வமே என் கண்ணை நீ தான் திறக்கணும். அப்பா ஏங்க வெளியே போகிற வழிக்கு நானாக வந்தேன் பார்த்தீங்களா, அதுதாங்க அல்டிமேட்டு. ஸோ ஒரு வழியே வந்து வெளியே வந்தாச்சு. ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து ஒரு லைக்கு ஒரு ஷேரு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்ருங்க. ஏங்க வேன் வேறு வந்துருச்சு, பட் பரவாயில்ல நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாகவே தப்பிச்சிருவோம், இது வேன் எஸ்கேப் கிடையவே கிடையாது. ஸோ இந்த சாவி எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டோர் இருக்குங்க, அதை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் த டோர், அட பாவிகளா நல்லா வச்சு செஞ்சு விட்டிங்கடா. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்து நினச்சோங்களேன் ஒரு வழியாக டோர் ஓப்பன் பண்ணிட்டோங்க, ஆனால் நம்ம வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ண வரல, இதுக்குள்ள இன்னொரு டோர் இருக்குது ஓகேங்களா, அதை ஓப்பன் பண்ண தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ டக்குன்னு வந்து பார்த்துட்டீங்கச்சவங்களேன் அந்த இன்னொரு டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். அது எங்கே இருக்கும்னா வந்து இந்த சைடில் வந்து யாரு கண்ணுக்கும் தெரியாமல் பதுங்கிட்டு இருக்கோம். எங்கடா அந்த டோரு, இன்னொன்று அந்த டோருக்கு போலியாடா, எங்கடா அந்த டோர் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இங்கே தானே ஏன் இந்த டோருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணி வச்சுங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அந்த லாஜிக்கை சொல்லிடுறேன், இந்த கட்டையிலேருந்து அந்த கட்டைக்கு தாவணும், இந்த திருட்டு பயன் நினைச்சா குதிக்கலாம் ஆனால் இவன் வந்து கொழுப்பு பிடிச்சி குதிக்கவே மாட்டான். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்து நினச்சவங்களேன் இந்த ரெண்டு கட்டைக்கும் நடுவில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிளேஸ்மெண்ட்டு மாதிரி ஏதாச்சும் ஒன்று வைக்கணுங்க, வச்சுட்டு நம்ம வந்து அந்த பேஸ் மேலே அப்படியே ஈஸியாக நடந்து போகிற மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கேப்போட கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ நான் அதாவது திருட மாதிரி செவ்வேறி குதிக்க போகிறோம், புரியுதா உங்களுக்கு. ஸோ நல்லாயிருக்கும் இந்த எஸ்கேப்பு, வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள், ஒர்த்து ஓகேங்களா, ஏன்னா இது சரியான ஒர்த்தான எஸ்கேப்பு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெளியே வந்து ஒரு ரெண்டு கட்டை பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி உருவாக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு பொருள் தேவை, அது எங்கே இருக்குன்னா மெயினாக பாத்ரூமில் தான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ரெஸ்ட் ரூமில் தான் போய் தேடி ஆகணும் நண்பர்களே, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐயோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஈவலன் வேற பாத்ரூமில் நல்லா முக்கி முக்கி போச்சு, அங்கேயா போய் எடுக்கணும், எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் நம்ம போய் தாங்க ஆகணும். தி நெக்ஸ்ட் டே ஓகேங்க, ஸோ ரொம்ப நேரம் கழித்து இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து பாத்ரூமாக தேட போகிறோம்.
எங்கே எங்கே பாத்ரூம் இருக்கோ யாருக்கு தெரியும். நம்ம வந்து வேறு எதையாச்சும் தேடினா பாத்ரூம் கிடைக்கும். ஆனால் பாத்ரூமை தேடினா அதை தவிர நம்ம எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா இது ஏனே தெரிலங்க, இந்த கேம் ஆடும்போது கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே இதை நடக்கும். நம்ம எதை தேடுறோமோ, என்ன மென்னு போட்டிருக்கு, ஆனால் பாத்ரூமே ஓகே. இங்கே வந்து அது இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. ஆஹா, அப்போ உமன் பாத்ரூமில் தான் இருக்கா? அங்கே வேறு அதை கிளவி இப்போ தானே பாத்ரூம் போச்சு. சரி நண்பர்களே, எல்லாரும் இப்போவே மூக்கை மூடிக்கோங்க. டக்குன்னு நம்ம உமன் பாத்ரூம் போகிறோம், அந்த கட்டையை எடுக்கிறோம், கிளம்புறோம். ஓகே, இப்போ வந்தாச்சு, கட்டையை எடுத்துட்டோம். ஓடு ஓடு ஓடுங்க ஓடுங்க, எல்லாரும் தாழ்மையான பகுதியை நோக்கி ஓடுங்க. டேய், அந்த கட்டையை கொடுத்துட்டு போடா, இங்கே வேற உக்கார எனக்கு வசதியாகவே இடம். அந்த கட்டையில் தானே நான் பாத்ரூமே போகிறேன். என்னது, கட்டையில் தான் பாத்ரூம் போறியா? தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே, யார் அடித்தாரோ டின்டின், யார் அடித்தாரோ, யார் அடித்தாரோ டின்டின். ஓகே சரி, விடுங்க எப்போதுக்காக பற்றி ஃபீலிங்ஸ் பண்ணிக்கிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பிரிட்ஜை உருவாக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு இன்ஜினியர் ஆகிட்டோம் ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஓகே. மனசில் வந்து இப்போ நம்ம ஒரு பிரிட்ஜை உருவாக்குற மாதிரி நினச்சிட்டு ஸ்டைலாக அந்த இடத்துக்கு போக வேண்டியதான். சீக்கிரம் சீக்கிரம் வருது வருது, விலகு விலகு விட்டுச்சே வெளியே வருது, இவள் நன்னு பதுங்கு பதுங்கு போட்டு வருது வருது. ஓகே சீக்கிரம் போடா. எப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ள நான் வயசாகி ஈவலன் மாதிரி எனக்கு முட்டு வழியே வந்துடும் போல் இருக்குங்க, சாரி மூட்டு வழியே வந்துடும் போல் இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ தூரமாக போட்டு வச்சிருக்கானுங்க அந்த இடத்த. சரி ஓகேங்க, ஒரு வழியாக பாதி வழி கலந்தாச்சு, மீதி வழியை அப்படியே பேசிக்கிட்டே கடந்துட வேண்டிதான். ஓகே, இப்போ நம்ம மீதி வழியும் கலந்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் தாங்க இந்த கேமில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. என்னடா தப்பிக்க முடியாதாளா அப்படின்னு கேட்காதீங்க, அப்படி கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து கரெக்டாக இதை வந்து அந்த கேப்பில் பிளேஸ் பண்ணும். அதுதான் இந்த கேம்லேயே இருக்கிறே இப்போ ஒரு பெரிய மேட்டர். Several days later. எங்க ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டேங்க, ஆனால் என்னால் வந்து பார்த்தீங்கன்னுச்சோங்களேன் கரெக்டாக இதை பிளேஸே பண்ண முடியல. சரி வாங்க மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். டேய் பார்த்து போகிறாரே தம்பி, சீக்கிரம்டா, பார்த்து பார்த்து போடுறா, உன்னால் முடியும்டா. கீழே வந்துச்சா? ஐயோ விழலையே விழலையே, இப்போது விழலையே விழலையே. என்னது எங்க ஈவ்லன் வந்து தூங்கிட்டுச்சு, இப்போ நம்ம போட்ட சத்தத்துக்கு வந்து எழுந்துக்குச்சான். ஆஹா, இப்போ அது வர வருதா இங்க? சீக்கிரம் போடு, பார்த்து போடு, கமான் யூ கேன் டூ இட். என்னங்க இது, எங்க எனக்கு இன்னைக்கு யாருமே சரியில்லைங்க. கரெக்டாக அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா விழவே மாட்டிக்குது. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறது, ஆக்சுவலி வந்து நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்களே மண்டை வெடிச்சு செத்துருப்பீங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக ட்ரை பண்ணிருக்கேன் ஓகேங்களா, ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 5 நிமிஷமாக. ஸோ இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, அதனால் வந்து கூடி சீக்கிரம் போட்டுருவேன்னு எதிர்பார்க்கலாம். இதுவும் மிஸ் ஆகிடுச்சா? சரி டே தம்பி, ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா, கெஞ்சி கேட்குறேன், போடே சூப்பே டின் சூப்பே பங்கான மயில இவள் நன்னு நீ ஒரு நாயே, சூப்பே பங்கான மயில இவள் நன்னு நீ ஒரு பேயே. ஓகேங்க, அவ்வளோதாங்க. இந்த காம்பவுண்டு மலை ஏறினாலே போதும். இப்போ ஒன்றும் கிடையாது, இப்போ வந்து வேன் ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ நம்ம அந்த வேனில் ஏறி தப்பிக்க வேண்டியது தான். ரொம்ப நேரம் ஆளக்கணும், ஒருவேளை தப்பிச்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். எப்படா தப்பிச்சாடா தம்பி? ஐயோ ஐயோ, அந்த ஈவலனுக்கு நான் எங்கே இருக்கேன்னு தெரியல, அதுவரை நான் தப்பிச்சே போயிட்டேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கு. ஓகேங்க, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேன் போகிற வழி. நான் அப்படியே இந்த என்ட்ரன்ஸ்லேயே வெயிட் பண்ணுறேன் அந்த வேன் வர வரைக்கும். ஓடி சீக்கிரம் அந்த வேனை மட்டும் அமுச்சு விட்டுருங்கடா ப்ளீஸ்ரா. தெய்வமே தெய்வமே, வேனை கொஞ்சம் அனுப்பு தெய்வமே. இவ்வளோ பாட்டு பாடி அந்த வேன் வரல பார்த்தீங்களா? பட் குடிசீரம் வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. ஸோ வேனும் வந்துருச்சு. எப்போ எனக்கு சரியான லக்குங்க, கரெக்டான டைமிங் வந்திருக்கு. ஆக்சுவலி வந்து நிறைய பேருக்கு டிலே ஆகும், எனக்கு கரெக்டாக வந்துருச்சுப்பா, எனக்கு வந்துருச்சுப்பா. சரி இப்போ என்ன சொல்லணும், வந்து இந்த காடு வந்து ரொம்ப இருட்டு ப்ளஸ் ரொம்ப டேஞ்சரான காடம். ஏண்டா டே தம்பி, உனக்கு மண்டையில் கொஞ்சமாக சரிவு இருக்கா? இந்த காட்டில் கூட நீ மாட்டிட்டு செத்துலாம்டா. ஆனால் இந்த ஸ்கூலில் நீ மாட்டிட்டு போடுற அவஸ்தையை என்னால் பார்க்கவே முடியலா. சரி ஓகேங்க, ஊர் வழியா நம்ம வந்து இந்த ட்ரிக்கி எஸ்கேப் பண்ணியாச்சு. இது வேன் எஸ்கேப்பே கிடையாது, வேன் மேலே ஏறி யாருக்குமே தெரியாமல் நம்ம தப்பிச்சிட்டோம். ஸோ இது நல்ல எஸ்கேப்புங்க, சூப்பராக இருக்கலாம் இந்த கான்செப்ட். ஓகேங்க, ஸோ இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 எஸ்கேப் வந்து அடுத்த அப்டேட்டில் வரப்போதான். அது வரைக்கும் இப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்த அப்டேட் எப்போ வருது என்றால்,
எனக்கு தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேங்க, ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அப்புறம் வந்து நிறைய பேர் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் பண்ணிட்டீங்களோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நீ என்ன சொல்றது, ஆ நாளைக்கு வந்து ஸ்கூல் வந்து லீவ் வரும் நண்பர்களே, டோன்ட் வரி நண்பர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு லீவ் வரும். ஓகே, பாய் ஃப்ரம் வீட்டு ஜி. பாய் 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 பாய். அதுக்கு முன்னாடி வந்து நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நல்லா ஐடியா கொடுத்துட்டு போங்க. ஓகேங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணி நண்பர்களே. ஓகேங்களா, நானும் வந்து கரெக்டாக ட்ரை பண்ணுறேன். Okay, bye from VTG. Bye. Bye 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 bye. மறக்காம வந்து லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. Bye. Bye. Hello.